தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சம்பா இளம் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகரன். ராஜசேகரன், விவரம் என்ன? தஞ்சாவூரை பொறுத்தவரைக்கும் நேற்று மாலையிலேருந்து 20 வரலும் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல பலத்த மழை பெய்யுச்சு. அதாவது அடர்த்தியான மழை, கனமழை பெய்தது. இதனால வந்து தஞ்சாவூர்ல வந்து மழை அளவு வந்து 177 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. இது மாவட்டம் முழுவதும் பரவலாக 409 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாயிருக்கு. இந்த அதிகபட்சமான மழையினால தஞ்சாவூரை அடுத்துள்ள குளிச்சப்பட்டு உள்ளிட்ட பகுதி அதை சுற்றி உள்ள ஒரு 10 கிராமங்களில் வந்து இளம் நாற்றுகள், அந்த இளம் சம்பா நாற்று நடவு செஞ்சதெல்லாம் வந்து தண்ணீர் மூழ்கி கிடக்கு. அப்படியே பயிர் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே மூழ்கி இருக்கு. விவசாயிகள் வந்து வயல் அந்த வயலுக்குள்ள இறங்கி அந்த பயிரெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தண்ணி தேங்கி நிற்கிறது என்ன காரணம்னா, இப்போ வந்து பாசுற ஆறுகள்லாம் தூர் வரினாங்க இந்த வருஷம். ஆனால் வந்து அந்த விளை நிலங்களில் உள்ள அந்த வடிகால் வாய்க்கால் எதுவுமே தூர் வரலை. அதான் மழை பெஞ்சா அந்த தண்ணி தேங்குற தண்ணி வந்து வடிகிறதுக்கான வடிகால் வசதிகள் இல்லாததுனால தான் இந்த குளிச்சப்பட்டு வாழமரை கோட்டை உள்ளிட்ட 10 கிராமங்கள் உள்ள விவசாயிகள் வந்து ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இப்போ தண்ணி தேங்கி இருக்கிறேன், இப்போ இந்த தண்ணி வடிஞ்சிருமான்னு கேட்டால் விவசாயிகள் வந்து அந்த வாய்க்கால் தூர்வாரினா தான் தண்ணி வடியும், இல்லாட்டி இப்போ தண்ணி வடிய வழி இல்லை. அதனால மேற்கொண்டு இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் மழை நீடித்தால் அந்த பயிர் முழுவதுமாகவே அழுகி போயிடும். இடம் தாங்காது. ஏன்னா பயிர் நிறைய உயரமாக வளர்ந்தால் தான் என்ன ஓரளவு பிழைக்கும். இது என்ன உயரம் கம்மியாக இப்போ தான் வளர்ந்து வர நேரத்தில் 24 இளம் நாற்று வந்து அந்த பயிர் அழுகி வீணாக போயிடும். இதனால் நாங்கள் ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை நான் செலவு செஞ்சுருக்கோம். இந்த செலவு தொகையை கூட எங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அவங்க உடனடியாக ஒரே கோரிக்கையை கேட்கப்பது வந்து அந்த வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும்ன்றாங்க. அப்படி அந்த தூர் போர்க்கால அடிப்படையில் அது கிராமப்புறங்களில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை தூர்வாருனால் தண்ணீர் வடைஞ்சி சென்ற விடம் அந்த பயிர், அந்த சம்பா பயிர் வந்து பிழைத்து விடும் அப்படின்னு வந்து விவசாயி வலியுறுத்துறாங்க. தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.